தமிழ்நாடு மின்சார தொழிலாளர் சம்மேளம் தமிழ்நாடு எலக்ட்ரிசி எலக்ட்ரிசிட்டி ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன் இவங்க லெட்டர் பேட்லேருந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்திருக்கு அது என்ன அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம் இது யாரை பற்றினது அப்படின்றது பார்க்கலாம் இது யாருக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் வெல்கம் டு ஜிரோத்தி சேனல் நான் உங்கள் கார்த்திக் இன்னைக்கு வந்து நம்ம டிஎன்ஏபி கேங்மேனோட ஒரு ரெக்வஸ்ட் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன மாதிரி ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபுல்லாகவே இன்றைக்கி அனலைஸ் பண்ண போகிறோம் டிநபி கேங்மேன் வந்து பார்த்திங்கன்னா நைன் தௌசண்ட் வேக்கன்சிஸ் வந்து போட்டிருந்தாங்க அந்த நைன் தௌசண்ட் வேக்கன்சிஸ் போட்டிருந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த மாவட்டத்தில் யாருக்கும் பெருசாக போடலை எங்கெங்கெல்லாம் வேக்கன்சி அதிகமாக இருக்கோ அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி கொடுத்து போட்டிருந்தாங்க ஸோ அப்படி போட்டதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேங்மேன் நண்பர்களுக்கு அவங்க கிடைக்கிற அவங்களுக்கான சம்பளமே வந்து பதினஞ்சாயிரம் தான் அவங்களுக்கான சம்பளம் அவங்க சொந்த மாவட்டத்தில் இல்லாமல் வேறு மாவட்டத்தில் இருக்கிறதால தனியாக வீடு எடுக்கணும் மூன்று வேளை உணவுகள் இருக்குது ஸோ இதெல்லாம் அவங்களால வந்து பேர் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி நம்மளே நிறையா வீடியோ போட்டிருந்தோம் நம்ம சேனலில் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கேட்டு போட்டிருந்தோம் ஸோ இப்போ அதை பற்றின வீடியோ தான் இது ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாகவே அஞ்சு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கும் விதமாக தான் இந்த அறிக்கையை வந்து விட்டுருக்காங்க அது என்ன அப்படின்றத வாங்க முழுசாக வந்து நம்ம படித்து பார்ப்போம் ஸோ தமிழ்நாடு மின்சார தொழிலாளர் சம்மேளனம் அவங்க வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க யார் அப்படின்னா பெருநர் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் அவர்கள் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அண்ணாசாலை சென்னை அதாவது சென்னையில் இருக்க ஹெட் கோர்ட்டர்ஸில் இருக்க லீடருக்கு ஹெட்டுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க பொருள் களப்பணியாளர் கேங்மேன் பணியாளர்கள் சொந்த மாவட்டத்தில் பணிபுரிய உத்தரவு வழங்க கோருவது சம்மந்தமாக அதாவது அவங்க சொந்த மாவட்டத்தில் அவங்களுக்கு வந்து வேலை வேணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க மின்வாரியத்தில் இந்த ஆண்டு ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை கேங்மேன் பயிற்சி என்ற உத்தரவில் தமிழகம் எங்கும் பணியமர்த்தப்பட்டனர் அதில் குறிப்பாக கோவை மண்டலத்தில் பணியேற்பு செய்துள்ள பெரும்பாலானோர்கள் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை இந்த காரணத்தினால் இந்த மாவட்டத்தில் பெரும்பாலான பிரிவுகளில் களப்பணி உதவியாளர் பணியிடம் காலியாக இருந்ததால் அங்கு வேறு பல மாவட்டத்தில் இருந்து பணி அமர்த்தப்பட்டனர் அவர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் பதினைந்தாயிரம் இதில் வீட்டு வாடகை மற்றும் மூன்று வேலை உணவு போன்ற செலவுகள் வீட்டிற்கு சம்பளம் தருவதற்கு மிகவும் சிரமமாக இருந்து வருகின்றன எனவே தலைவர் அவர்கள் அவர்களுடைய சிரமத்தை கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு சொந்த மாவட்டத்தில் பணி செய்திட உத்தரவு வழங்கி கேங்மேன் சிரமங்களை கருத்தில் கொண்டு ஆவணம் செய்திட தமிழக மின்சாரத்துறை சம்மேளனம் கேட்டுக்கொள்கிறது அப்படின்னு இந்த டிஎன் வெல்ஃபேர் அவங்க அசோசியேஷன் அவங்க வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க யாருக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அன் சென்னையில் இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்க ஹெட்டு தலைவர் அவர்களுக்கு வந்து வச்சுருக்காங்க ஸோ இதனோட இவங்க இது கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வாங்குகிற சம்பளமே வந்து பதினஞ்சாயிரம் தான் அவங்க வாங்கலாம் சம்பளம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க இந்த சம்பளத்தில் வாடகை நீங்கள் கோயம்புத்தூரில் வந்து அதிகமான களப்பணியாளர்கள் தேவை அப்படிங்கிறதால தான் கோயம்புத்தூரில் அதிகமாக போட்டிருக்காங்க அவங்க எல்லாருமே வேறு வேறு ஏரியாவிலேருந்து வந்தவங்க வேறு வேறு ஊர்லேருந்து வந்தவங்க இப்போ அவங்களுக்கு சம்பளமே பதினஞ்சாயிரம் அப்படின்றப்ப நீங்கள் கோயம்புத்தூர் பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சென்னைக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூரில் சராசரியாக ஒரு வீட்டு வாடகை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் வரைக்கும் இருக்கும் அது ஈபி இருக்கிற ஆஃபீஸ் வந்து சிட்டிக்குள்ளே இருக்குது அப்படின்னா மினிமம் பத்தாயிரம் ரூபாவது வாடகை இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து எடுக்கிறப்ப இந்த அந்த வாடகையை அவங்களால பேர் பண்ண முடியும் இப்படி இருக்க காலகட்டத்தில் பதினஞ்சாயிரம் சம்பளத்தை வச்சு இந்த கேங்மேன் நண்பர்கள் எப்படி அவங்க குடும்பத்தை நடத்த முடியும் இதில் மூணு வேலை உணவு வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ கொரோனா காலங்கிறதால ஹோட்டல்ஸ் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருக்குது அதுலேயும் விலவாசி உயர்வதனால எல்லா ப்ராடக்டோட விலையும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு தோசை பதினஞ்சு ரூபா இல்லாமல் சாப்பிட முடியாது அந்தளவுக்கு எல்லா விலைவாசியும் ஏறி இருக்குது அவங்க மூணு வேலையும் வந்து சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு அவங்களுக்கு டைமும் பற்றாது அவங்க கடையில் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பணமும் பற்றாது என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க வாங்குகிற சம்பளம் அவ்வளோ கம்மியாக இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் இந்த தமிழ்நாடு மின்சார தொழிலாளர் சம்மேளனம் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க அதாவது நீங்கள் ஒன்பதாயிரம் வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணிங்க ஃபில் பண்ணி இப்போ அவங்களுக்கு அதை விட ஒன்பதாயிரத்தி முந்நூறு வேக்கன்சி ஃபில் பண்ணாங்க அதில் சுமார் ஆயிரம் பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பனி வேண்டாம்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இந்த சம்பளம் பத்தில் அதுவும் இல்லாமல் அவங்க சொந்த மாவட்டத்திலிருந்து முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் அவங்களுக்கு வந்து பணி அமர்த்தப்பட்டதுனாலேயே அவங்க வந்து எங்கள் இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி எல்லாருமே போனாங்கன்னா களப்பணியாளர்களும் இருக்க மாட்டாங்க கேங்மேன் நண்பர்களும் இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு மோசமான நிலைமையாக மாறிடும் ஸோ அதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தமிழ்நாடு மின்சார தொழிலாளர் சம்மேளனம் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சுருக்காங்க இந்த நண்பர்களுக்கு அந்தந்த சொந்த மாவட்டத்திலேயே அவங்கள வந்து பணியமர்த்தணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா டிரான்ஸ்ஃபருக்கு யூஸ்வலாக டிஎன்இபி ரூல்ஸ் படி அஞ்சு வருஷம் இருந்தால் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஆட்சி மாறுனதுலேருந்தே ஒரு வருஷத்துலயே பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து அடிபட்டுட்டு தான் இருக்குது அது ஆனால் இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமாக அதுக்கான தகவல்கள் வரல ஆனால் இது சாத்தியம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க அஞ்சு வருஷம் தேவையில்லை ஒன் இயரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஒன் இயர் கூட எங்களால் தாக்குப்பிடிக்க முடியாது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு வந்து நீங்கள் இந்த இடம் மாறுதல் பணி மாறுதல் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்குறாங்க எங்கள் சொந்த மாவட்டத்துக்கு எங்களை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காரணம் முழுக்க முழுக்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வாங்குகிற வருமானம் பத்திரதில்லை இந்த வருமானத்தை வச்சுட்டு வீட்டுக்கு பணம் கொடுக்க முடியதில் இன்னும் சிரமத்துக்கு உள்ளாகிட்டுருக்கோம் வேலை இல்லாமல் இந்த தீர்ப்புக்காக ஒரு ரெண்டு வருஷம் நாங்கள் வேஸ்ட் பண்ணோம் இப்போ வேலை கிடைச்சுமே எங்கள் வாழ்க்கை வந்து இன்னும் முன்னேறலை அப்படின்னு தான் அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க அதனால் கூர்ந்து அந்த அரசாங்கம் வந்து இதுக்கு ஒரு நல்ல முடிவை எடுத்து அந்தந்த மாவட்டத்தில் இந்த கேங்மேன் நண்பர்களுக்கான பணியை வந்து வழங்கிட்டா அவங்களும் சிரமம் இல்லாமல் இருப்பாங்க டிஎன்இபியில் இருக்க பிரச்சனையும் வந்து கொஞ்சம் சால்வ் ஆகும் இந்த மின்தடை இல்லாமல் நான் அது அந்த ஒர்க்கு பாட்டுக்கு போயிட்டுருக்கும் மக்களும் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க இதுக்கு கவர்மெண்ட்டு தான் வந்து ஸ்டெப் எடுக்கணும் அடுத்தபடியா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படின்னா ஐயாயிரம் கேங்மேன் நண்பர்கள் வந்து வருகிற எட்டாம் தேதி போராட்டம் நடத்துகிறதாக கேள்விப்பட்டிருக்கோம் அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது இன்னும் ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன் தேதி ஜூலை எட்டாம் தேதி சென்னையில் வந்து போராட்டம் பண்ணுறதாக போராட்டம் இன் த சென்ஸ் எங்களுக்கு வந்து பணி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறப்போராட்டம் அமைதியான வழியில் ஒரு போராட்டம் பண்ணுறதாக ஒரு தகவல் வந்திருக்கு அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்னோடய சேனலில் போடுறேன் அவங்களுக்கும் நம்மளோட ஆதரவு தரணும் ஏன் அப்படின்னா அவங்களும் தான் பாஸ் ஆகிட்டும் இன்னும் வந்து வேலை கிடைக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணணும் அதனால் அவங்களுக்கான அந்த போராட்டத்திற்கு இந்த ஐயாயிரம் கேங்மேன் நண்பர்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வேலை இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தான் அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வேலை கிடைக்கும் ஸோ அதுதான் நம்ம எங்கள் உங்க எல்லாத்திட்டையும் வைக்கிற கோரிக்கை சீக்கிரமாக அவங்களுக்கும் வேலை கிடைக்கணும் அப்படின்றது நம்மளோட வேண்டுதலாக இருக்குது அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேங்மேன் நண்பர்கள் மாதிரி டிஎன்இபியில் நிறைய பேர் வந்து பணிக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஐயாயிரம் நண்பர்கள்டுமே வந்து நிறைய பேர் ஏமாற்ற ட்ரை பண்ணிருக்கிறதா வந்து தகவல்கள் வந்துட்டு இருக்கு யாரும் வந்து பணி கொடுப்பாங்க இதுக்கு வந்து இவ்வளோ லட்சம் கொடுங்க அவ்வளோ லட்சம் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா யாரும் ஏமாந்துடாதீங்க யாரும் யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க இதுதான் வந்து எங்களோட வேண்டுகோளாக இருக்குது டிஎன்இபி நண்பர்கள் வந்து இந்த பணியை அமர்த்த போகிறாங்க அதுக்கு வந்து இவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதை காதில் வாங்கிக்காதீங்க நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாற்றி பணம் சம்பாரிச்சிருக்காங்க அதை நான் நிறைய பேர்த்து கேட்டிருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி யாரும் ஏமாந்துராதிங்க நீங்கள் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் மட்டும் பாருங்கள் உங்கள் வெப்சைட்டை மட்டும் செக் பண்ணுங்கள் வேறுபடி யார் இடைத்தரகர்கள் யார் என்ன சொன்னாலும் அதை வந்து அதை வந்து அப்ரோச் பண்ணாதீங்க அப்படி அப்ரோச் பண்ணாலும் அதை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க ஏன்னா பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறதாக ஒரு தகவல் வருது ஸோ அதுக்கு வந்து உங்களை வந்து உடன்படுத்திக்காதீங்க இதுதான் எங்களோட வேண்டுகோள் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக்கோங்க தடுப்பூசி செலுத்தாதவங்க எல்லாருமே தடுப்பூசி செலுத்திக்கோங்க ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா தடுப்பூசி மட்டுமே கொரோனா மூன்றாம் மலையிலிருந்து நம்மளை காப்பாற்றும் ஏன்னா டெல்டா பிளஸ்ன்றது வந்து இதை விட ரொம்பவே விக்ரஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ தடுப்பூசி போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப டேமேஜ் இல்லாமல் நம்ம ஓரளவுக்காக தப்பிச்சுக்கலாம் தடுப்பூசி போடலை அப்படின்னா ரொம்பவே பாதிப்புக்குள்ளாயிருவோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நண்பர்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக்கோங்க செலுத்தாமல் யாரும் இருக்காதிங்க அதுதான் வந்து உங்கள்ட்ட திரும்ப திரும்ப ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் கேட்டுகிட்டே இருக்கேன் ரெண்டு டோஸ் போடுறதுக்கு எயிட்டி ஃபோர் டேஸ் கொடுத்துருக்காங்க எண்பத்தி நாலு நாட்கள் கொடுத்துருக்காங்க அதனால் ஃபஸ்ட்டு டோஸை சீக்கிரமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்கள் வேலைக்கு போங்க ஏ எண்பத்தி நாலு நாளுக்கு அப்புறம் ரெண்டாவது டோஸ் போடுங்க ரெண்டு டோஸ் முடித்து ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தான் அது வேலையே செய்ய ஆரம்பிக்கும் அதனால் தடுப்பூசி மறக்காமல் எடுத்துக்கோங்க தடுப்பூசி எடுக்காமல் யாரும் இருக்காதிங்க அடுத்தபடியாக நான் உங்கள் எல்லாத்துலேயும் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறது இந்த பிஞ்சு குழந்தைக்கான ஒரு உதவி தான் எல்லோரும் உங்கள் உங்கள் ஸ்டேட்டஸில் ஏதாவது ஷேர் பண்ணுங்கள் ஒரு நூறுரூபா கொடுக்குறப்ப அந்த பொண்ணுக்கான வாழ்க்கை ஃப்யூச்சர் வந்து இருக்கும் அந்த குழந்தைக்கு இருக்க அந்த ஒரு கொடுமையான வியாதியிலிருந்து குணப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கான பணம் வந்து கலெக்ட் ஆனால் மட்டுந்தான் அந்த குழந்தையை வந்து காப்பாற்ற முடியும் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு நூறுரூவா அந்த பொண்ணோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்